கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் ஜெபத்திற்காக நான் உங்களை வரவேற்கிறேன். அன்பானவர்களே, நாளை காலை 9 மணி அளவிலே நம்முடைய மகன் கெவின் அவர்களுக்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை நடக்க இருக்கிறது. மகனுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகனுக்கு நல்ல சுகத்தை தரும். அந்த அறுவை சிகிச்சையிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மகனுக்கு இருக்கும்படியாக ஜெபிங்கள். கிரீஸ்வரி ஹாஸ்பிட்டல் தேனாம்பேட்டில் ஆழ்வார்பேட்டில் உள்ள அந்த மருத்துவமனையிலே நடைபெறுகிறது. எனவே நீங்கள் மகனுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். தொடர்ந்து சகோதரர் பாபுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவருக்கு தருவாராக. இதனாலே நாம் வாசித்த வேத பகுதியிலே மார்க்கு 6 அதிகாரத்தில் ஏரோதியினுடைய கொடூரமான செயல்களை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அவர் யோவான் ஸ்தானகனுடைய தலையை வெட்டி கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஏரோது ராஜாக்களை பற்றின குறிப்புகளை நான் அப்போஸ் நடவடிக்கைகள் எடுக்கும்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன். மகா ஏரோதினுடைய ஒரு மகன் கலிலேயா பகுதியிலே ஆளுகை செய்தான். அந்த ஏரோது தான் இந்த ஏரோது. இந்த ஏரோது தன்னுடைய சகோதரன் மனைவி, ரைட், அவனுடைய மனைவி அவன் தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டான். ஆனால் யோவான் ராஜாவையே வந்து கேள்வி கேட்கிறார். ஒரு ஊழியக்காரராக ராஜா செய்த தவறை அவர் சுட்டி காட்டுகிறார். அதனுடைய விளைவு யோவான் சிரசேதம் பண்ணப்படுகிறார். அந்த பகுதியை தான் நாம் இந்த நாளிலே வாசிக்கிறோம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், யோவான் ஸ்தானகன் சொல்வதை கேட்பதற்கு ஏரோது மிகவும் கவனம் உள்ளவனாக இருந்தான். தட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த நல்ல வாய்ப்பினை யோவான் அவர்கள் பயன்படுத்தி ஏரோதுக்கு நல்ல புத்திகளை சொன்னார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவன் தன் அவருடைய தலையை வெட்டி கொடுக்க வேண்டியதாக போயிற்று. ஸோ ஊழியத்திலே குறிப்பாக யோவானுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் என்றால், அவருடைய முடிவு மிகவும் பரிதாபமான முடிவாக ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். எனவே நாமும் அப்படி ஆண்டவருக்காக வாழ்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நாளுக்கான ஜெப குறிப்புகள் தங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எனவே நோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீ கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் பெரியவராய் நல்லவராய் வல்லவராய் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளை செய்கிறவராய் நீ இருக்கிறீர். குறிப்பாக சுவாமி, சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை சுவாமி. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். நீர் எங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை நீ செய்யும். நாளிலே நாங்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் மெட்டில்டாக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். மகளுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறீர். கர்த்தர் நீ நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். மகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்றைய மகள் செய்கிற வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வேலையிலே மகளுடைய நிலைகளை அறிந்திருக்கிறீர். அன்றைய நீர் தாமே மகளுக்கு வேண்டிய கிருபிலை தந்து வழிநடத்தும். அவருடைய கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன். சகோதரர் திலீப்பை நீர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ரட்சிப்பை அவர் தன் வாழ்விலே மறுபடியும் அனுபவிப்பதற்கு நீ அவருக்கு வேண்டிய கிருபிகளை தந்து வழிநடத்தும். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை சந்தித்தலும். கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய மகள் ஜூடித்துக்காக, மகள் அமண்டாக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளின் ஆசீர்வதிக ரட்சிப்பின் அனுபவத்தை நீர் இவர்களுக்கு தாரும். இவருடைய பலவீனங்களை கர்த்தர் நீர் மாற்றும். சகல விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் இவர்களை வழிநடத்தும். அன்றே அது மாத்திரமல்ல சுவாமி, நாங்கள் மகள் ஜெனிஃபர் கார்த்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். அன்றே ஜெனிஃபர்க்காக நான் ஜெபிக்கிறேன். மகளை நீர் ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும். அன்றே விசேஷமாக அன்றே மகளுக்கு நல்ல கிருபைகளை தந்து வழிநடத்தும். மகன் கார்த்திக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வேலையை அன்றே அவர் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தரை வாய்க்க செய்யும். பெரிதான காரியங்களை அந்த குடும்பத்திலே செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றவரே நீ அவளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாரும். குறிப்பாக ஆண்டவரே வண்டியிலே போகும்போது வரும்போதும் கர்த்தருடைய கரம் மகனோடு இருக்கட்டும். கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜோலின்காக, ஜெருஷாக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 2 பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. சகல விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்தும். ரட்சிப்பின் அனுபவத்தை தாரும். இந்த பிள்ளைகளுடைய அன்பை அறிந்து கொள்ள உதவி செய்யும். அன்றரே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர்கள் உமக்குள் வளர்வதற்கு நீர் வேண்டிய கிருபைகளை தந்து வழிநடத்தும். கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் வாக்கு செய்யும். அப்படியாக சுவாமி, நான் மகன் சரண்காக, மகன் கிருத்திக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவரீர் நீர் இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். சகல விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் இவர்களை வழிநடத்தும். இவருடைய பலவீனங்களை கர்த்தர் நீர் மாற்றும்.
அன்றைய இந்த பிள்ளைகள் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து வாழ்த்தியுள்ளோம். விசேஷமாக சுவாமியுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய விளம்பரத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு 64 கோடி செலவு செய்திருக்கிறாங்க சுவாமி. குறிப்பாக இப்படிப்பட்ட தொகைகள், இப்படிப்பட்ட பணம் அல்லது விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய மக்களுக்கு பயன்படுவதற்கு போஜனமாக இருக்க உதவி செய்யும். அரசாங்கம் ஆண்டவரே இந்த வரி பணத்தை அனாவசியமாக செலவு செய்யாமல் அந்த வரி பணத்தை சரியான முறையிலே செய்வதற்கு நீ உதவி செய்யும். ஆண்டவரே இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்தில் இளைப்பார் இருக்கிற மகன் ஜானகிராமனுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்ப சூழ்நிலைகளை கத்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி, ஆனால் அவருடைய குடும்பத்தினருக்கு குறிப்பாக அவருடைய துணைவியாருக்கு அவருடைய மகனுக்கு கர்த்தனீர் வேண்டிய சமாதானத்தை தாரும், இவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை நீ தாரும். ஆண்டவரே மரணம் என்பது பெரிய இழப்பு என்பதை நான் அறிந்திருக்கிறோம். அந்த இழப்பை அவர்கள் தாங்கிக் கொள்வதற்கு சகல ஆறுதலின் தேவன் தாமே நீர் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும், பலவீனங்களை மாற்றும். ஆண்டவரே இந்த அடக்க ஆராதனையில் உங்கள் கிருபை இருக்கட்டும், வேண்டிய காரியங்களை கர்த்தனீர் வாய்க்க செய்யும். எங்கள் திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை நீ தாரும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குள் இன்னும் அதிகமாக வளர்ந்து கனித்தருகிற வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு சுவாமி தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும், இவர்களால் அநேகர் உம்முடைய சமூகத்தில் ஈர்க்கப்படவும், இவர்கள் சுவாமி அவர் உலகத்தினாலே ஈர்க்கப்படாமல் இருப்பதற்கு கர்த்தனீர் பாதுகாப்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையை நாடுவதிலும், வேதத்தை வாசிப்பதிலும், வேதத்தை ஆராய்ச்சி செய்வதிலும் தேவரீர் உமக்கு அடுத்த காரியங்களிலே தங்களுக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் ஆண்டதை ஒதுக்கி அதற்காக நேரத்தை கொடுப்பதிலும் அவளுக்கு வேண்டிய கிருபிகளை தந்து வழிநடத்திலும் அநேகர் சுவாமி இந்த 9 மணி நேர ஜபத்துல கூட உட்காருவதற்கு யோசித்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அன்றைய திருச்சபையினாலே இவர்களுக்கு கசப்பாக இருக்கிறது சுவாமி, இயேசுனாலே இவர்களுக்கு கசப்பாக இருக்கிறது சுவாமி. அன்றவரே தே ஆர் சீக்கிங் யூ ஒன்லி ஃபார் த மெட்டீரியல் பிளெஸிங். அன்றவரே இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல சுவாமி, இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமையின் வாழ்வுக்காக தேடுவதே அவருடைய நோக்கமாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய சுகவீனங்களை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய நேரம் இல்லாத சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீர் சுவாமி. ஆனால் எங்களுக்கு நேரம் எப்போதெல்லாம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நாங்கள் கத்திருக்கென்று கொடுப்பதற்கு நீர் வேண்டிய கிருபிகளை தாரும். ஆண்டவரே இந்த உலகம் அவர்களை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறது சுவாமி, பலவிதமான போதைப் பொருட்கள் ஆண்டவரே இந்த பகுதியிலே நடமாடி கொண்டிருக்கிறது சுவாமி, பலவிதமான கவர்ச்சிகள் ஆண்டவரே இதனாலே அவர்கள் ஈர்க்கப்படாமல் சுவாமி. தேவரீர் உண்மை மாத்திரமே, குறிப்பாக இந்த வேலை நிமித்தமாக என்று அவர்கள் சாக்கு சொல்லாமல் சுவாமி. ஆண்டவரே வேலை இருக்கும் போது பரவாயில்லை சுவாமி, ஆனால் வேலை இல்லாத போது கத்திருக்கின்றவர்கள் நேரத்தை கொடுப்பதற்கு அவர்களோடு பேசுங்க சுவாமி. அநேகர் ஆலய நேரத்திற்கு கூட சரியாக வரமாட்டாங்க சுவாமி. ஆண்டவரே அநேகர் ஆலயத்துக்கு வந்தாலும் ஆண்டவரே ஆலய வழிபாடுகளிலே ஈடுபடுவதில்லை சுவாமி, கரங்களை தட்டுவதிலே வெட்கப்படுகிறார்கள், வேதத்தை வாசிப்பதிலே வெட்கப்படுகிறார்கள் சுவாமி. ஆனால் உலகத்தின் பாடல்களை பாடுவதற்கும் உலகத்தின் பாடல்களுக்கு நடனம் ஆடுவதற்கும் சுவாமி அவர்கள் கால்கள் துரிதமாக ஓடுகிறது சுவாமி. கர்த்தாவே நீர் அவர்களோடு பேசும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் அவர்களோடு பேசும், அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்றும் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நறுமணமாக மாற்றக்கூடியவர் நீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் இன்னும் அதிகமாக தரிசிப்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். ஆண்டவரே ஏனோ பேர் அளவிலே ரட்சிப்பை பெற்ற அநேக பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் வாழ்வின் நிச்சயத்தை, ரட்சிப்பின் கனிகளை அவர்கள் தங்கள் வாழ்விலே காண்பிக்க உதவி செய்யும். இந்த உலகத்தினாலே அவர்கள் ஈர்க்கப்படாமல் சுவாமி, இவர்கள் மூலமாக இந்த உலகம் உம்முடைய ராஜ்யத்துக்கு ஈர்க்கப்படுவதற்கு நீர் அவர்களை ஒரு கருவிகளாக நீர் பயன்படுத்தும் சுவாமி. அவர்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும். இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே குறிப்பாக ஜபங்களிலே அவர்கள் உட்கார்ந்து கர்த்தாவுடைய பாதத்திலே ஜபிப்பதற்கு அவளுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தந்து பயன்படுத்தலும். ஆண்டவரே நான் அந்த வேளையிலே மகன் வில்லியம் ஜேக்காக, மகன் வில்லியம் எல்காக, மகள் மார்டினாக்காக, மகள் இவாஞ்சலினுக்காக, மகன் பிரான்சிஸ்காக, மகன் ராபின்காக, மகள் ஷாம்லிக்காக, மகன் கோகுல்காக, மகன் ஜான் கேரிக்காக, டேனியல்காக, மகள் பாலின்காக, மகள் எமிக்காக, மகள் எப்சிபாக்காக, குறிப்பாக மகள் போகிற அல்லது இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகள் மெலிட்டாக்காக, மகள் ஜான்சிக்காக, மகள் கிருத்திகாக்காக, மகள் ஜெனிட்டாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தனீர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே ஒரு காலத்திலே இந்த திருச்சபையிலே வாலிபர் ஐக்கியத்தின் மூலமாக அநேக காரியங்களை நீ செய்தீர் சுவாமி. திருச்சபையினுடைய தூண்கள் இவர்கள் தான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் சுவாமி. ஒருவேளை சுவாமி இவர்கள் நினைக்கிற எல்லா காரியங்களையும் எங்களால் செய்ய முடியாது சுவாமி, ஆனால் உங்களுடைய சித்தம் இருந்தால் அதை நாங்கள் செய்ய முடியும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்வதற்கு இவர்களுக்கு வேண்டிய கிருபிகளை தாரும். லார்ட் வி ஹவ் ட்ரைட் சோ மெனி வேஸ் டு மேக் இட் மோர் அட்ராக்டிவ் லார்ட், ஆனால் வேதம் வாசிப்பதும் வேதத்திலே ஜெபிப்பதும் அவர்களுக்கு மிக மிக கசப்பாக இருக்கிறது சுவாமி. ஜபத்திலே உட்கார்வது மிக கசப்பாக இருக்கிறது சுவாமி. ஆலய வழிபாடுகளிலே உண்மை ஆராதிப்பது மிக கசப்பாக இருக்கிறது சுவாமி. தேவரீ நீர் அவர்களோடு பேசும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் ஒருவர் மாத்திரமே எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு
நீர் அவளோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய மெல்லிய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுப்பதற்கு உதவி செய்யும். இந்த உலகத்தினாலே அவர்கள் ஈர்க்கப்படாமல் சுவாமி தேவரீர் இவர்கள் மூலமாக அநேகருடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்வதற்கு நீர் வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த நாளிலே நாங்கள் ஜெபித்த இந்த ஜப குறிப்புகளை ஆசீர்வதிங்க. குறிப்பாக சுவாமி திருச்சபையிலே சுகபீனமா இருக்கிற மகள் லாயிஸ்க்காக, மகள் பிரதிபாக்காக, அன்றே சகோதரி மகன் ஜோவின்காக, சகோதரி எஸ்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கு நீர் கொடுத்த ஆறுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று கூட நாங்கள் அந்த மகளை பார்த்து ஆறுதல் படுத்துவதற்கு நீ கிருபை செய்தீர். இப்போதும் சுவாமி அவர்கள் குடும்பமாக சேலத்திற்கு போகும்போது கர்த்தர் நீர் அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தந்து பண்ண சொல்லும். ஜார்ஜ்காக, அவருடைய ரெண்டு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீர் அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். சகோதரி கல்யாணிக்காக நான் ஜெபிக்கிறேன், நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகலவிதமான நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்தும். குறிப்பாக சுவாமி ஆண்டவரே, அவருடைய திருச்சபையிலே சுகவீனமான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் கெவின்காக நாளை நடைபெற போகிற அவருடைய அறுவை சிகிச்சைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனுக்கு நீர் வேண்டிய கிருபைகளை தாரும். சகோதரி சுகந்தி ராமனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஜீவாயாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நாளை அவர்கள் எடுக்க போற அந்த புதிய முயற்சியை கர்த்தனில் வாய்க்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி கலாக்காக நான் ஜெபிக்கிறேன், நீர் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலே மருத்துவமனையிலே இருக்கிற ஐயா பாபுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் நீர் அவருக்கு கொடுத்து வருகிற எல்லா விதமான சுகத்திற்காக பலத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினாலே நீர் அவரை தொட்டு சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சுவாமி, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவருக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், அவருக்கு நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும் சுவாமி. அவருடைய மனைவியினுடைய கண்ணீரை கர்த்த நீர் பார்க்கிறீர், அவருடைய உறவினருடைய கண்ணீரை கர்த்த நீர் பார்க்கிறீர், அந்த தகப்பனாருடைய அங்கலாய்ப்பை கர்த்த நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே, அவருடைய வேதனைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே அந்த தலைவலியினாலே. ஆனால் நீர் ஒருவர் மாத்திரமே அதற்கு விடுதலை தர வல்லவராயிருக்கிறீர். நீர் பெரிய காரியங்களை அவருடைய வாழ்வில் நீ செய்யும். வீடு கட்டுகிற பணியில ஈடுபட்டிருக்கிற செயலருக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக நான் ஜெபிக்கிறேன், அந்த பணிகளை வெற்றிகரமாக முடிக்க உதவி செய்யும். தாமஸ் ஐயாக்காக, அவருடைய மனைவிக்காக, அந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், அவளுக்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் நீ சந்தித்தாலும். இந்த நாள் முழுவதுமாக நீர் எங்களை பாதுகாத்தீர், எங்களை பராமரித்தீர். உம்முடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். சகல விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் வழிநடத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.